வணக்கம் என்னுடைய இன்றைய பதிவை நான் ஒரு நேர்மையான உண்மையான தொழிலாளர் எழுதிவிட்ட ஒரு சிட்டையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் உத்தரப்பிரதேஷில் அவர் ஒரு சைக்கிளை திருடியிருக்கார் அந்த சைக்கிளை திருடின இடத்துலையே ஒரு சிட்டையை எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த சிட்டையில் அவர் என்ன எழுதியிருக்கார்னா மே மஜ்தூர் ஹூ மஜ்பூர் பி மே ஆப்கா குனேகார் ஹும் आपकी साइकिल लेके जा रहा हूं मुझे माफ कर देना मुझे बरेली तक जाना है मेरे पास कोई साधन नहीं है और विकलांग बच्चा है ना और कूली टोलियाली ரொம்ப কষ্টத்துல இருக்கறேன் 나 వుงளுடைய குற்றவாளி 나 వుงளுடைய సైకిల எடுத்துக்கன போरेन ஏனா எனக்கு வேற எந்த வழியும் தெரியவில்லை என்னையை மன்னித்து விடுங்கள் என்னோட ஒரு கை கால் வழங்காத குழந்தையும் இருக்கிறது என்றால் நான் நடந்தே போயிருப்பேன் நான் எதற்கு என்னுடைய இந்த பதிவை இந்த கடிதத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் ஏன்னா நமக்கு நியாயம் எங்கேயுமே கிடைக்காத பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நமக்கு நியாயம் கொடுத்துவிடும் என்ற நம்பிக்கை நம்ம எங்கேயுமே ஒரு இருந்து தோற்று போயிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக போடப்பட்ட ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போடப்பட்ட இந்த பெட்டிஷன் நாலு நாட்களுக்கு முன்னாடி அந்த பதினாறு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ட்ரெயினுக்கு கீழே வந்து செத்ததுக்கு பின் ஒரு லாயர் போட்ட பெட்டிஷன் அலக் ஆலோக் ஸ்ரீவாஸ்தவா இவர்தான் அந்த பெட்டிஷனர் இவர் அந்த பெட்டிஷனில் என்ன கேட்டிருக்காருன்னா இந்த பதினாறு நபர்கள் இறந்திருக்காங்க இதுக்கு முன்னாடியும் பல நபர்கள் இந்த மாதிரி ரோட்லையோ ட்ரெயின் கீழே வந்து இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண வேண்டும் நம் நாட்டில் இருக்கிற அனைத்து டிஸ்ட்ரிக்ட் களையும் அங்கங்க நடந்து போகிற இந்த நபர்களுடைய பட்டியலை எடுக்க சொல்லணும் அவர்களை ஒரு சேஃபான இடத்துல போய் தங்க வைக்கணும் அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த ஸ்டேட் அரசாங்கத்தோடு கலந்து அவர்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டும் அதற்கு பின் இவர்களை எல்லாரையுமே மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து இவர்களை இவர்கள் ஊருக்கு அனுப்ப வேண்டும் இது வந்து இந்த ஸ்ரீவாஸ்தவாங்கிற அட்வொகேட் கொடுத்த ஒரு பெட்டிஷன் இதை நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணிருச்சு நம் நாட்டு மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக போடப்பட்ட ஒரு பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரிஜெக்ட் பண்ணிவிட்டது இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சொன்னது என்னென்னா எங்களால் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை நடக்க வேண்டாம் என்று சொல்ல முடியாது நாங்கள் எப்படி அவங்கள போய் தடுக்க முடியும் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை எங்களுடைய வேலை இல்லை இது வந்து ஒரு மூணு ஜட்ஜஸோடைய டீம் அந்த ஜட்ஜஸ்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா எல் நாகேஸ்வர் ராவ் எஸ்கே கவுல் அண்ட் பிஆர் கவை ஜஸ்டிஸ் கவுல் இந்த விஷயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே பாருங்கள்

நீங்கள் இந்த மாதிரி வந்து போடுற பெட்டிஷனுமே அந்த நியூஸ் பேப்பரை படித்ததுக்கு பின் அந்த மீடியாவில் வர்ற நியூஸ்களை படித்ததுக்கு பின் தான் இது வந்து உங்களுடைய சுயமான நாலேஜ் இல்லை அதற்கு பின் நீங்கள் எங்களை இந்த மாதிரி விஷயங்களிலும் டிசிஷன் எடுக்க சொல்கிறது மிகவும் தவறு அந்த ஸ்ரீவாஸ்தவாவை நல்ல திட்டி அனுப்பிவிட்டிருக்கார்கள் ஒரு நபர் நம் நாட்டில் இந்த மாதிரி நடந்து போகும் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக சிந்தித்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு அந்த ரிக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணுறது இல்லாமல் அவரை திட்டியும் அனுப்பிவிட்டிருக்கார்கள் அந்த ஜட்ஜஸ் இது மட்டும் இல்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாலேயே போய் ஒரு மிகப்பெரிய பொய்யும் சொல்லியிருக்கார்கள் நம் நாட்டில் எந்த ரோட்லேயுமே எங்கேயுமே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை அவர்களில் இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு நாங்கள் சாப்பாடு மற்ற அனைத்து வசதிகளையும் செஞ்சு அவர்களை அவர்களுடைய ஊருக்கு அனுப்பிவிட்டுட்டோம் மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்லேயே போய் சொல்கிற ஒரு வார்த்தை ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கூட கேட்கவில்லை இங்கே மட்டும் நிற்கவில்லை இன்னொரு நபர் நம்ம ரயில்வே மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா ஹஸ் என்ஷோர்டு தேர் ஹேஸ் பீன் நோ ஸ்டாவேஷன் நம்ம மத்திய அரசாங்கம் நம் நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு நபருக்குமே போதுமான அளவு சாப்பாடு கொடுத்துருக்கு யாருமே நம்ம நாட்டில் பசி பட்டினியோட இல்லை நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இப்போ இவர்கள் மூணு பேருக்குமே ஒரு சில நான் வீடியோஸ்களை காட்ட ஆசைப்படுகிறேன் நம் நாட்டில் நடக்கக்கூடிய உண்மை கிரவுண்ட் ரியாலிட்டி ஆஃப் மைக்ரண்ட்ர்க்கர்ஸ் சுப்ர்ட் மத்திய அரச மற்றும் பியூஷ் அவர்கள் இதர்களை முதல் வீடியோ நம்ம மத்திய மற்றும் பியூஷ் ஆயல் அவர்களுக்கு இந்த வீடியோவை சல்மான் ரவி என்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் பிபிசி ஹிந்தியில் பணிபுரியும் ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்த வீடியோ அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர் காலை பார்த்த பெண்

चप्पल टूट गई तो एक काम कीजिए आप मेरा वाला आएगा पहन के देखिए ये आएगा तो आप पहनी नहीं नहीं पहन लो तो आपका रास्ता बहुत दूर है मैं तो इंतजाम कर लूंगा अपना आप पहन के देखो आता है क्या पहन लो यहाँ पे खाना खाया सर खाना भी नहीं खाने दिया और रोटी वैसी की वैसी डंडे मारे हम लोगों को चलो ठीक है हम तो, तो जैसे तो हैं तो, तो, तो निकल जाएंगे मर जाएंगे जैसे भी होगा हम निकल जाएंगे बच्चों को लेकर बच्चों को लेकर हम निकल जाएंगे बहुत परेशान हैं साहब बहुत परेशान है अब जी हम बच्चे हम कैसे कैसे करेंगे बताओ हमें आप यहाँ से अम्बाला से आ रहे हम अम्बाला से आ रहे छह दिन हो गए छह दिन हो गए किसी की टूटी हुई साइकिल ली थी पांच रुपये टूटी साइकिल आज वैसे ही चल रहे सही है जैसा है वो என்ன சொல்றா போலீஸ் எங்களை அடிக்கிறது துன்படுத்த உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிடறதுதான் திடீர்னு போலீஸ்காரர்கள் வந்து என்னை அடித்து விரட்டி விட்டார்கள் நாங்கள் எங்கே போனாலுமே எங்களை ரெண்டு நிமிஷம் உட்கார கூட அனுமதி கொடுக்கறதில்லை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்களை விரட்டி கொண்டே தான் இருக்கிறார்கள் சார் நான் எப்படி வெளியில் போகிறது கடந்த ஆறு நாட்களாக ஒரு ஓட்ட சைக்கிள் அதையும் ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் கடந்த ஆறு நாட்களாக அம்பாலாவில் இருந்து இப்போ தான் டெல்லியை வந்திருக்கேன் மத்திய பிரதேச எதி இதே மாதிரி தான் போகணும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை சின்ன சின்ன குழந்தைகள் மனைவி இந்த அனைவரையுமே நான் இதே மாதிரி தான் கொண்டு போகணும் எங்களை யாரும் வாழ விட மாட்டேங்கிறார்கள் நன்றி மோதி ஐயா நன்றி இது உண்மையான சம்பவம் டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய இன்னொரு வீடியோ இந்த ஜேர்னலிஸ்ட் சிவம் பிரதாப் சிங் போட்ட இந்த வீடியோவில் இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா मुसलमान भाई खाना यहाँ क्या थे। क्या हुआ क्या हुआ क्यों रो रहे हो आप मैं रो रहा इसलिए कि पहले मुसलमान भाई यहाँ खाना बांटते थे ये पुलिस वालों ने मुसलमान भाई को खाना बंद करवा दिया कहते हैं कि इसमें जो थूक ये खाना बनाते हैं इसमें थूक के और दवाई मिला के देते हैं कोरोना इसमें तुमको फैल जाएगा तो इसी मारे मुसलमान भाई खाना बंद करवाना बंद करवा दिए मैं आए दिन हम लोग को पेट भर खाना यहाँ मिलता था आज की तारीख पे हम लोग एक रुपए की रोटी मिल हम लोग जो भूखे मर रहे हैं पुल से गाड़ी रुकवा के दस दस रुपए एक एक रुपए मांग के तो एक किलो से रोटी बना के नहीं था हुआ तो पन्नी में रोटी

जन जनसाधारण वो क्या बोलते हैं और उसके उधर उधर सब बांटने जाते इधर गरीबों के लिए कोई सेवा नहीं भाई साहब कोई सेवा गरीबों के लिए मैंने को सेवा नहीं देखा गरीबों की जेल दे दो चाहे मुझे फांसी दे दो नहीं हुए तो मैं इसी रेल में कूद के आत्महत्या कर लूंगा यही से भाई प्रशासन की प्रशासन की तरफ से तो सुबह शाम खाने की व्यवस्था करी गई है व्यवस्था कहने की बात है दुनिया की एक रुपये का पता था नहीं है अगर नहीं खाना मिलेगा तो इसी पुल से कूदूंगा और यही मरूंगा सालों को मैं ஒரு சில முஸ்லிம் நபர்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார்கள் மூணு நேரம் போதுமான இவர்கள் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு திடீர்னு இந்த போலீஸ்கார வந்து அவர்களை விரட்டி விட்டார்கள் இந்த மாதிரி நீங்க வந்து இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது விரட்டி விட்டார்கள் இப்போ இந்த நபர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பசிக்குது என்னுடைய குழந்தைகளுக்கு பசிக்குது என்னுடைய மனைவிக்கு பசிக்குது என்னை போன்ற பல நபரங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கார்கள் இந்த முஸ்லீம் நபர்களால் எங்களுக்கு மூணு நேரம் சாப்பாடு கடத்தி கொண்டிருந்தது இந்த போலீஸ்காரை எங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் கொடுக்குற சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடாதீங்கள் இவர்கள் அதில் துப்பி இந்த மாதிரி கொரோனா வைரஸை கலந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கார்கள் உங்களுக்கு கொரோனா தொற்று வந்துவிடும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் கான்பூர் போலீஸ் ஹிந்து முஸ்லீம்கிற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேஷ் போலீஸ் இந்த நபர் மீண்டும் என்ன சொல்கிறார்னா எனக்கு பசிக்குது எனக்கு இந்த பசியை அடக்க முடியவில்லை என்றால் ட்ரெயினுக்கு முன்னாடி வந்து நான் செத்துருவேன் சூசைட் பண்ணிடுவேன் இது நம் நாட்டில் நடக்கும் உண்மையான சம்பவங்கள் சுப்ரீம் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த தெரியவில்லையா இதையும் டிவி வர்ற ராணா சு வாஷிங்டன் போஸ்டுக்கு எழுதுகிற ஒரு ஜேர்னலிஸ்ட் புகழ்பெற்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் ராணா ஐயோப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்கார் அந்த வீடியோவில் என்ன ஹேண்ட்

தாராவி குர்லா விடி ஸ்டேஷன் மும்பையில் நிற்கிறாங்க டெய்லி காலையில் வந்து லைனில் நின்றுடுறாங்க எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடச்சிடாதா எப்படியாச்சும் இந்த அரசாங்கம் எங்களையும் எங்களுடைய ஊருக்கு அனுப்பிவிடாதாங்கிற ஒரு இயக்கம் ஆனால் இவர்கள் டெய்லி ஒரு ஏமாற்றத்துடன் தன் வீட்டுக்கு திரும்பி விடுகிறார்கள் வீடு கூட இல்லை தன் தங்கி இருக்கிற அந்த ரோட்டு ஓரத்தில் ஆனால் இவர்களுக்கு கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான் நம்ம நம் நாட்டு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் நம் நாட்டு ஏழைகளை காப்பாற்றுறதில் தோத்து போயிட்டோம் ஃபெயில் ஆயிட்டோம் ராணா யோக் இந்த வீடியோவை போட்டு எழுதியிருக்கார் அடுத்த ஒரு மிகவும் துக்கமான சம்பவம் பதினாலாம் தேதி ஒம்பது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் படுத்திருந்த போது அவர்கள் மேலே எலக்ட்ரிக் கம்பி விழுந்து கரண்ட் அடைச்சு இறந்து விட்டார்கள் இப்போவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கம் இவர்களை கவனத்தில் எடுக்க மாட்டோம் என்று கூறுவார்களா ஒரு பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லையா இதையெல்லாமும் பொய்யான விஷுவல்ஸ்களா தவறான விஷுவல்ஸ்களா இவர்கள் நம் நாட்டு மக்கள் அல்லையா என்னுடைய அடுத்த படம் உங்கள் எல்லாரையுமே உருக்க இருக்கும் ஒரு படம் ஜேர்னலிஸ்ட் லதா வெங்கடேஷ் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு படத்தை ஷேர் பண்ணியிருக்கார் அந்த படத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சைக்கிள் மேலே வச்சுருக்க ஒரு மூட்டையில் படுக்க வச்சுருக்காரு அந்த கடும் வெயிலையும் அதை தள்ளிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை மயக்கமடைச்ச நிலையில் படுத்துருக்கு

தோளும் எலும்புமா இருந்த அந்த குழந்தையை இழுத்துட்டு போற அந்த பரிதாப நிலை என்னையை உருக்குகிறது அந்த குழந்தையோட தாயார் பின்னாடி இருப்பாள் என்று நம்புகிறேன் லதா வெங்கடேஷ் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் இதுவும் நம் நாட்டு அரசாங்கத்துக்கு நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியவில்லையா என்னுடைய அடுத்த வீடியோ NDTV India ஷேர் பண்ண ஒரு வீடியோ இந்த வீடியோவில் யமுனா ரிவரை யமுனா நதியை தண்ணியில் இறங்கி கடக்கிற ஒரு வீடியோ சஹாரன்பூர் உத்திரப்பிரதேஷுக்கு உள்ள போகிற ஒரு வீடியோ அனைவருமே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அனைவருமே தொழிலாளர்கள் இவர்களுடைய நிலையை பாருங்கள் அந்த தண்ணியை கடக்கிறதுக்கு கூட ஒரு சிறிய போட் கூட ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கல அந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இவர்கள் செத்தாக கூட யாருக்குமே கவலை இல்லை ஏன்னா இவர்கள் நம் நாட்டுக்கு தேவையற்ற மக்கள் இவர்களை பற்றி எந்த விதமான கன்சிடரேஷன் நம்ம படமாட்டோம் இவர்கள் நமக்கு தேவையில்லை கடைசியாக நம் நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அரசாங்கம் இவர்கள் அனைவருக்குமே இன்னொரு இன்சிடென்ட்டை பற்றி காட்ட ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு காலையில் மூன்றரை மணிக்கு ரெண்டு ட்ரக் நேருக்கு நேர் மோதுனதுனால இருபத்தி நாலு மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இறந்து விட்டார்கள் அதில் ஐம்பதுக்கும் மேலே காயமடைஞ்சிருக்கார்கள் இது இன்னைக்கு காலையில் மூன்று மணிக்கு நடந்த விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசிலையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் மீண்டும் ஒரு பதினாறு நபர்கள் இறந்திருக்கார்கள் அதுக்கு முன்னாடி ட்ரெயினுக்கு கீழே வந்து பதினாறு நபர்கள் இருந்திருக்கார்கள் கரண்ட் கம்பியில் கரண்ட் அடித்து இறந்திருக்கார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேலே ஆக்சிடெண்ட்டில் இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இறந்திருக்கார்கள் கடந்த ஐம்பது நாட்களில் இது நம்ம மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியாது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தெரியாது பியூஷ் கோயல் அவர்களுக்கும் தெரியாது ஏன்னா இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஸ்ரீவாஸ்தவா போன்ற லாயர் கொடுக்கிற பெட்டிஷனை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை அதில் மேலே நம்பிக்கையும் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம் நாட்டில் இருக்கிற மீடியா ஹவுசஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை நியூஸ் பேப்பர் மேலே மீடியா மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா ஸ்ரீவாஸ்தவா இந்த நியூஸ் பேப்பர் மீடியாவை பார்த்து தான் அந்த பெடிஷனை எழுதிவிட்டிருக்கார் நம்ம மத்திய அரசாங்கம் எந்த பொய் சொன்னாலும் அதை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்புகிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நம்புறது மத்திய அரசாங்கத்தை ஏன்னா மத்திய அரசாங்கம் சொன்ன விஷயம் நம்ம நாட்டில் ஒரு ஒர்க்கர் கூட ரோட்டில் நடக்கவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு நாங்கள் சாப்பாடு அனைத்து வசதிகளையும் பண்ணி அவர்களை தன் ஊருக்கு அனுப்பிவிட்டோம் இந்த பொய்யை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஏற்றுக்குது ஆனால் ஒரு உண்மையான விஷயத்தை ஒரு லாயர் பெட்டிஷன் மூலியமாக சொல்கிற போது அந்த லாயருக்கு திட்டம் கிடைக்கிது அந்த லாயரை நியூஸ் பேப்பரை பார்த்து பெட்டிஷன் போடாதீர்கள்னு கண்டிச்சும் அனுப்பிவிட்டுருக்கார்கள் இதற்கு பின்னாச்சும் இந்த மாதிரி இன்சென்சிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசாங்கம் மற்றும் இந்த மாதிரி மந்திரிகள் வாயால் வராதுன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்